செய்றீங்க உலகத்துல அல்லாஹ்க்கு அது தெரியும். அல்லாஹ் சொல்றான், ஐனமா கானூ, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, சும்மா யுனப்பிஹும் பிமா அமிலு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் முழுதையும் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்துவான். எப்ப தெளிவுபடுத்துவான்? கியாமத்துல. உலகத்துல ஒன்று இல்லையே, உலகத்துல நீங்க செய்யறத திட்டமிட்டு செய்யுங்க பரவாயில்லை. உலகம் அப்படித்தான் திட்டமிட்டார். லுபைது பின் ஆசம் நபியுடைய சீப்படுத்தார், சூனியம் செஞ்சார். நபி அவங்க நோயாளியாக இருந்தாங்க கொஞ்ச நாள், சரி சோமாயிடுச்சு. நபி அவங்க கழுதையில போறாங்க, கழுதைக்கு கூச்சம் கூட, கழுதைக்கு பின்னால குத்தி விட்டான் ஒருத்தன் வந்து, ரசூலுல்லாஹ் அப்படியே உளுந்து கால் உடஞ்சிட்டு. திட்டமிட்டு செஞ்சாங்க இதெல்லாம், எல்லாம் முடிஞ்சு. ஆனா கியாமத்துல எல்லாம் வெளிவரும். உலகத்துல போடுற திட்டங்கள் எல்லாம் சும்மா யுனப்பிஹும் பிமா அமிலு யௌமல் கியாமா இன்னல்லாஹ பிகுல்லி ஷைன் அலீம். ஷை, திரும்ப ஷை, திரும்ப ஆரம்பத்துல அல்லாஹ் ஒவ்வொரு ஷைக்கும் ஷாஹித். இதுல இன்னல்லாஹ பிகுல்லி ஷைன் அலீம், ஒவ்வொரு ஷையுடைய இல்மும் அல்லாஹ்விடம் இருக்கு. இந்த ஆயத்துடைய தஃப்ஸீர்ல இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஆயத்துடைய ஆரம்பத்தை பாருங்க, இஃப்ததஹல் ஆயத்து பில் இல்ம் வஃதத்மஹா பில் இல்ம், அறிவை கொண்டு ஆரம்பித்து அறிவை கொண்டே அல்லாஹ் முடித்தார். ஆரம்பம் அலம் தர அன்னல்லாஹ யஅலம் யஅலம் இல், ஆயத்துடைய கடைசி அலீம் இல், அல்லாஹ் அவ்வளோ அறிவுடையவன் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்திட்டு திரும்ப அதே ரகசியம் பேசுறத சொல்லி கொடுக்கிறான். அலம் தர இலல்லதீன நுஹு அனின் நஜ்வா ثُمَّ يَعُودُونَ لِمَا نُهُوا عَنْ, நபியே நீங்க பார்க்கலையா, நபியே நீங்க பார்க்கலையா, அலம் தரா இலல் லதீன நுஹூ அனில் நஜ்வா, ரகசியம், கெட்ட ரகசியம், இதை பற்றி தடுக்கப்பட்டு, ثُمَّ يَعُودُونَ لِمَا نُهُوا عَنْ, தடுக்கப்பட்டதை திரும்ப திரும்ப செய்றாங்களே. இந்த ஆயத்துடைய சபபு நுசூல் இறங்குறதுக்கு காரணம் இமாம் இப்னு அபி ஹாத்தம் முகாத்தில் பின் ஹையான் ரஹிமஹுல்லாஹ் மூலமா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் யூதர்களுக்கும் இடையில ஒப்பந்தம் இருந்துச்சு. ஏன்னா நாங்க சிறுபான்மையாக ஒரு நாட்டில் வாழும் பொழுது பெருபான்மை சமூகத்தோட ஒப்பந்தத்தோட தான் வாழுவோம். இது மதீனாவுடைய ஒரு சட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு போனதோட மதீனாவில் இருந்த யூதர்களோட எல்லாம் ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. என்ன ஒப்பந்தம்? நாங்கள் நீங்கள் கூட்டாளிமார், நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அநியாயம் பண்ணுறதில்லை. இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் பிறந்த ஒரு ஸ்ரீதேவி ரசூலுல்லாஹ் மதீனாவுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இஸ்லாத்தை விட்டு முர்த்தத்தாகுன்னு பேசுகிறார் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவிக்கு ரசூலுல்லாஹ் மதீனா வாழ்க்கை தெரியாட்டி ரப்பானியா மதரசாக்கு வாங்க உங்களுக்கு படிச்சு தாரோம், இல்லாட்டி தஃப்சீருக்கு வாங்க உங்களுக்கு படிச்சு தாரோம், நாங்க உங்களுக்கு தெரியாட்டி. இம்ரான் கானுக்கு தெரிஞ்ச மதீனாவுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியா. இம்ரான் கான் பாகிஸ்தான் அறிவிச்சிருக்கிறார், 2020 இந்த ஆண்டு பாகிஸ்தான் மதீனாவுடைய ஆண்டு, மதீனா சுபூமமாக அமைதியாக எவ்வளோ மதீனாவாக மாத்தினாங்களோ அது போல நான் பாகிஸ்தானை மாத்த போறேன். நீ இந்த ஸ்ரீலங்காவில் பிறந்த ஸ்ரீதேவி முஸ்லீம் பெயரோட நீங்க அறிவிக்கிறீங்கன்னு மதீனா வாழ்க்கை, களவு வாழ்க்கை, ஜினா வாழ்க்கை, யுத்த வாழ்க்கை, முஸ்லீம்கள் பயங்கரவாதி, உங்களோட பேர் முஸ்லீம், அதை மாத்துங்க முதல். உங்களோட பேர் முஸ்லீம், நீங்கள் கிழக்கு மாகாணத்துக்கு வந்து முஸ்லீம் ஊர்களில் பொம்பளைகளை திரட்டி படித்தவங்க என்று சொன்ன சில மடையர்களை திரட்டி நீங்கள் அல்லாவுக்கு ரசூலுக்கும் ஏசேலுமெண்டா, அதை கேட்க யாருமே இல்லை. நாங்கள் பேசினா கேட்கறதுக்கு எல்லாரும்,
நாங்க வாய திறந்தா கடிதம் எழுத பல்லாயிரம் பேர். ஆனா நீங்க ரசூலுல்லா கேசிட்டு போயிட்டீங்க. நீங்க படித்த மனுஷன், நீங்க அறிவாளி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு யாருமே பேச மாட்டாங்க இந்த ஊர்ல. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு கூட்டம் உருவாகி வருது. இப்ப ரசூலுல்லாட மதீனா வாழ்க்கை அநியாய வாழ்க்கை என்று பேசுற சமூகம். அதனால முஸ்லீம் உம்மத்தில் உள்ளவங்க தற்காலத்தில் இதில் கவனமாக இருக்கும். மதம் மாறி வாங்க, மதீனாவுடைய முஹம்மதுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு மதம் மாறுங்க. ஏன் அறிவில்லாத பேச்சு வைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து முதல் செய்த வேலை ஒரு ஆளை கூட கொள்ளை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால வந்து பேசின வார்த்தை என்ன தெரியுமா? துத்இமுத்தாம், சாப்பாடு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, சலாம் சொல்லுங்க. இவ்வளோ அமைதியாக பேசின ஒரு நபிய நீ விளங்காம மோசமாக பேசுறண்டா? சமைச்சு சமைச்சு கொடுப்பாங்க, வாரவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுங்க. இவ்வளோ விசால உள்ளம் உள்ளவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வாறு இருக்கும் பொழுது யூதர்கள் என்ன செய்வாங்கண்டா, ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ரகசியம் பேசுவாங்க. சஹாபாக்களுக்கு பயம் வந்துருக்கோ, எங்களை கொல்றதுக்கு ரகசியம் பேசுறானோ. அப்பதான் நல்லா அந்த ஆயத்தை இறக்கினான், நீங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ரகசியம் பேசாதீங்க. ஆனா தடுக்கப்பட்டதற்கு பிறகும் செய்தார்கள்.